கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13:23 எபிரேயர் 13:23 Hebrews 13:23. சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். இந்த கடிதம் எழுதும் போது அவர் கண்டிப்பாக இத்தாலியில இருந்திருக்கணும். ஏன்னா அடுத்த வசனத்துல சொல்லும் போது இத்தாலியில உள்ளவங்களை வாழ்த்துறாங்கன்னு. அப்ப ரோமாபுரி சிறைச்சாலையில இருக்கும்போது எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இது 2-3 ஊகங்கள் உண்டு இந்த வசனத்தின் அடிப்படையில. இரண்டாவது இங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு, சகோதரனாகிய தீமோத்தி விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. என்ன, தீமோத்தியும் கூட இருந்திருக்கணும், அவர் விடுதலையாக்கப்பட்டு விட்டார். இது தீமோத்தி வந்து எங்க போனாரு, எபேசு சபைக்கு போனாரு. தீமோத்தேயுக்கு கடைசியாக அப்போஸ்தலனாகிய பவுல் மரணம் அடைவதற்கு முன்பாக எழுதின கடிதம் 2 தீமோத்தேயு 4:10. அதுல 11வது வசனம் பாருங்க, லூக்கா மாத்திரம் என்னோட கூட இருக்கிறார், மார்க்குவை உன்னோட கூட்டி கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவர். அப்ப யாரு, தீமோத்தே இல்ல, நீ வரும்போது இங்க வா அப்படின்னு சொல்லக்கூடியதா. 13வது வசனம் பாருங்க, த்ரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. அப்ப என்ன சொல்றாரு, நீ லூக்கா மாத்திரம்தான் இருக்காரு, நீ போயிட்ட, வரும்போது இதெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடியதா. அடுத்து 21வது வசனம் பாருங்க, மாரி காலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு. எப்படி, மாரி காலம் வர்றதுக்கு, மாரி காலம் முடியறதுக்கு முன்னாடி நீங்க வந்து சேர்ந்துரு, மழைக்காலத்துக்கு முன்னாடி நீங்க வந்து சேர்ந்துரு. அப்படி வந்தா நான் என்ன பண்றேன், தீமோத்தேயு கூட வந்து உங்களை பாருக்கிறேன் அப்படின்னு எழுதுறாரு. இந்த வசனத்துல ஒரு காரியம் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புறேன், அதாவது சகோதரனாகிய தீமோத்தேயு. தீமோத்தேயு யாரு, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆவிக்குரிய முறையில ஒரு மகன். ஏன்னா அப்போஸ்தலனுடைய 16வது அதிகாரத்துல பார்க்கிறோம், அங்க போன இடத்துல முதல் முதலாக தீமோத்தேயு வந்து அவர் சந்திச்சு, தீமோத்தேயு ஒரு சீசனா இருக்கிற தீமோத்தேயுவ தனக்கு ஒரு ஆவிக்குரிய மகனா தெரிந்தெடுத்து அவரை வந்து கூட கூப்பிட்டு கொண்டு பிரயாணம் பண்ணி அவரை தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய போதனையிலையும் அவருக்கு உபதேசத்தையும் கற்றுக் கொடுத்து அவர் எபேசு சபை கூட்டு போய் எபேசு சபையை நிறுவி அங்கிருந்து கிளம்பி வரும்போது எபேசு சபையில ஒரு ஊழியக்காரனா அங்க நியமித்து விட்டு வருகிறார். அப்போ ஆவி வயசின் அடிப்படையிலையும் நீங்க ஆவிக்குரிய முறையிலையும் பார்க்கும்போது தகப்பன் மகன் உறவு. ஆனா கர்த்தருக்கு முன்னாக மற்றவர்களுக்கு முன்பாக அவர் யாரு, சகோதரன். நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை நான் சொல்றேனே, நம்ம எல்லாருமே யாரு, சகோதரர்கள். அது தீமோத்தேயு ஆவிக்குரிய தகப்பனா இருந்தாலும் அவர் யாரு, சகோதரன். அப்ப நம்ம ஒருத்தரை ஒருத்தரை சகோதரர்களாய் பாவிக்க வேண்டும். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது, நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஆவியில வளர்ந்த உடனே நம்ம கொஞ்சம் வசனம் தெரியுது, கொஞ்சம் காரியங்கள் தெரியுது, கர்த்தத்துவங்கள் தெரியுதுன்ன உடனே மற்றவர்களை ஏளனமாகவும் மற்றவர்களை தாழ்வாகவும் நடத்தக்கூடிய காரியம் நடைபெறுது. கிறிஸ்தவத்துல அப்படி இருக்கவே கூடாது. எந்த ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வல்லமை பொருந்தியவராக இருந்தாலும் சரி, மற்ற கிறிஸ்தவனை ஒரு அன்பான சகோதரனாக சகோதரியாக பாவிக்க வேண்டும். ஏன்னா பரலோகத்துல நமக்கு வேற உறவே கிடையாது, நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நான் சொல்லும் போது கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அது நீங்க யாரா இருந்தாலும் சரி, அது என்னுடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, என்னுடைய தகப்பனா இருந்தாலும் சரி, என் உடன் பிறந்தவங்களாலும் சரி, உடன் பிறவாதவங்களா இருந்தாலும் சரி, இல்ல அதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் யாரு, நம்ம எல்லாருமே தேவனுடைய குடும்பத்துல தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எல்லாருக்குமே என்ன, ஒரு பிரதான உறவு, சகோதர உறவு. அப்ப இந்த சகோதர உறவுல வளரும் போது நம்முடைய சொந்த சகோதரர்களை நாம எப்படி பார்த்து கொள்வோமோ, நம்முடைய சொந்த சகோதர சகோதரி நாம எப்படி பராமரிப்போமோ, அதே போல நாம் நம்முடைய கிறிஸ்தவத்துல உள்ள மற்ற சகோதர சகோதரிகளை பாவித்து அவர்களுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லி அவர்களை தேவனுடைய வார்த்தையிலோ
தேவனுடைய கிருபையிலும் தேவனுடைய தயவிலும் வளர்க்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை மாத்திரம்ல, அந்த அன்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேல காட்டினதுனால அந்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு காட்டக்கூடிய கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். எப்படி நம்ம மேல அன்பு காட்டினாரு, அதனால என கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சகோதரன் சொல்றதுக்கு வெக்கப்படலைங்க. எனக்கு அருமையானவர்களே, நீங்க வேணா உங்க வாழ்க்கையை பத்தி மற்றவங்களுக்கு சொல்வதற்கோ இல்ல மற்றவர்கள் முன்னாடி நிற்பதற்கோ வெக்கப்படலாம், ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காலம் நீங்க என் சகோதரன் சொல்றதுக்கு வெக்கப்படல. அப்ப நம்மளும் வைக்கப்படாம நமக்கு அது சகோதர சகோதரிகளை பராமரிப்போமா? மகா கிருபையும் இறக்கம் நேர்ந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதை நாங்கள் ஒவ்வொருவரும் சகோதர சிநேகத்திலும் சகோதர அன்பிலும் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடியவர்களாய், ஒருவரை ஒருவர் நேசித்து உற்சாகப்படுத்தி புத்தி சொல்கிறவர்களாய் வாழ வளர எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை சந்திப்போம் தினசரி தியானத்துல. அதுவரை குட் நைட்.